ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட போறோம் நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டான் ஒண்ணு தான் போட்டான். நாங்கள் மொனேஷ் நம்ம எனக்கு எங்கே வந்திருக்கோம், டெக்கல்லாம் வந்திருக்கோம், லாஸ்ட்டாக டிடிஎஃப் வரும்போது வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் வரும். ஸோ உள்ள என்னென்ன சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்டு உள்ள வந்து காணாமல் போயிட்டோம், எங்கடா சொல்லிட்டு பார்த்தா உள்ள வந்து விளையாட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோதான் இருக்கியாடு, எங்கடா உனக்கு தேர்தல் சொல்லிட்டு வெளியே போனாங்க. கிரிக்கெட் பேட்டு பால் கிளவுஸில் இருந்து எல்லாமே இருந்து, ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்து. ஸோ வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஷூஸ்லாம் வேறு இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, ரேட்ல விசாரிச்சிருந்தார், எவ்வளோ பார்த்தா 100 rupees போட்டுருந்து. அந்த ஹெல்மெட்டாக இது சைக்கிளிங் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த சைட்லாம் ஃபுல்லாக வந்தால் ஷூஸ் தாங்க இருந்தது, ஏகப்பட்ட கலர் இருந்தது. நீங்களே பாருங்க என்னென்ன கலர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ கலர் பார்க்கறது, 2000 போட்டிருக்கு ப்ரைஸ்லாம். ப்ரைஸ்லாம் சேர்ந்து அதிகம் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தால் டிஷர்ட்லாம் இருந்ததுங்க, டிஷர்ட்டோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே இந்த சைடில் வந்தால் ஃபுல்லாக ஷூங்க, எவ்வளோ ஷூ இருக்கு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஷூஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த சைடில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டெக்காத்லான் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா முகப்பேரில் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் முகப்பேரில் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரான்ச் இது. ஸோ வந்து பாருங்கள் என்னென்ன ஷூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். டிஷர்ட்டோட கிளாத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஆவரேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் வேறு இருந்தது. ஸோ நீங்கள் கலரில் ட்ரை பண்ணால் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். டிஷர்ட் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சினா கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் வேறு இருக்குது. ஸோ ட்ராக்கோட கிளாத்தும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ரைஸும் ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்களா, இது வந்து குழந்தை விளையாடுறது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். டென்னிஸ் பேட் இருக்குது, அதை நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் அப்போ அடங்க மாட்டோம். ஸோ நம்ம திரும்பி பார்த்தோன்னா சைடில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, நெட்லாம் கட்டி. இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டு. இங்கே வந்து சைக்கிள்லாம் வேறு ட்ரை பண்ணலாம், சைக்கிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஃபுல்லாக உள்ளே வந்து ஓட்ட முடியும், வெளியில் திருப்ப முடியாது. ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் சேலஞ்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்க சேலஞ்ச் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே வெளியே வந்தா ஸ்லோ சைக்கிள் ட்ரெஸ்ல இருக்கான் குழந்தை கூட. ரொம்ப நாளாக காலேஜுக்கு பேக் வாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், இங்கே பேக்கில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வாங்கிடலாமே இங்கேயே சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேக் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருந்தது. அட்டை ஃபுட்பால் வாலிபால் எல்லாமே இருக்குது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, எல்லோ கலர் ப்ளூ கலர்னு இருக்குது. அது பக்கத்தில் பேக் டிஷர்ட்லாம் வேறு இருந்தது. நம்மளுக்கு இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டு போட்டு வந்தோம் ஹெல்மெட்டு, சும்மா மாட்டிருந்தோம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. இதை போட்டு சைக்கிளில் ஓட்டுறானுங்க பாருங்கள், ரொம்ப காண்டாயிட்டேன். எல்லாமே வாங்கியாச்சுன்னா நம்ம இந்த லாஸ்ட்டு தான் போய் பில்லு போடணும். நம்ம பில்லு போட்டு காசு கட்டு கிளம்ப வேண்டியதாங்க. டே 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 எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தண்ணி குடிக்க போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டானுங்க. அந்த லாஸ்ட் இருக்குமா, டே டே கால்லாம் வலிக்குதுரா வாடா போலாம் அவனுக்கு, ஐஸ் வாட்டர் தரேன் சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுத்தானுங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா டெக்கத்தில் என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே போய் பார்க்கலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஒன்று வச்சிருந்தாங்க டெக்கத்திலான்னு சொல்லிட்டு, நம்ம டெக்கத்திலான்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் போட்டு உட்கார மாதிரி வச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அது பார்க்கும்போது. இங்கே டென்ட் வேற போட்டிருந்தாங்க, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருந்தாங்க, ரொம்ப பெருசுங்க. இது நம்ம தக்கத்தில் என்னென்ன இருக்க சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நினைக்கிறோம். நம்ம அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கரும்பு யூசனை குடிச்சோங்க. ஸோ வெயில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.